இப்போ நான் இந்த ஒரு வரலாறு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் உலக மாண்டன் முழுவதுமே தமிழர்கள் என்ற ஒரு தவறான சிந்தனை ஏற்படுகிறது இன்றைய காலகட்டத்தில். நினைச்சேன் சொல்லுங்க. இப்போ இங்கே கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா சொன்ன ஒரு தத்துவம் தான், இந்த உலகத்தில் மனிதன் என்ற ஓர் இனம் ஓர் இடத்தில் தான் தோன்றுகிறது, அதை உலக ஆய்வாளர்கள் எல்லாரும் இந்த பரிணாம தத்துவியலாளர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, மனித இனம் என்பது ஓர் இடத்தில் தோன்றி வெவ்வேறாக பிரிந்து செல்கிறது அப்படிங்கிறது தான் அவருடைய தத்துவமாக இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு உயிரினம் செல்லும் இடத்திற்கு தகுந்தாற்போல், அதோடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் அதோடைய வாழ்வியலில் மாற்றம் ஏற்படுகிறது. அந்த வாழ்வியல் மாற்றம் தான் அந்த ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனையில் மாற்றம் ஏற்படுகிறது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு பாலைவனத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய சிந்தனை என்பது உணவை நோக்கியும் அங்கிருக்க நீரை நோக்கியும் அந்த நீரையும் உணவையும் பாதுகாப்பதற்காக உயிரையும் துச்சமாக மதித்து அவன் சண்டையிடுவான். ஆனால் ஒரு ஒரு வளம் பொருந்திய ஒரு மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு மாந்தனுக்கு உணவு பிரச்சனை இல்லை, உணவு வந்து எல்லா இடத்துலையும் இருக்குங்கும் பொழுது அவனுக்கு வந்து தானமும் தர்மமும் போன்ற உயர்ந்த தத்துவ நோக்கங்கள் இருக்கும். அதே போல பனி பிரதேசத்தில் வாழ்பவனுக்கு சண்டையிடுவதே ஆபத்து, ஏன்னா சண்டையிடும்போது சட்டை கிழிஞ்சாங்க கூட அவர்களுக்கு வந்து உயிர் போயிடும், அந்த அளவுக்கு குளிர் வாழக்கூடியது. எப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை மறைமுகமாக அணுகி அடைய இயலும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓட்டம் என்பது இயற்கையாகவே வளரப்படுகிறது. அப்ப இந்த மனித இனம் என்றது ஓர் இனமாக இருந்து வெவ்வேறு நிலப்பரப்புக்கு செல்லும் விதத்தில் அந்த மனித இனத்துடைய சிந்தனையில் மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாற்றம் என்னன்னா, வெவ்வேறு சிந்தனை ஓட்டம் கொண்ட இனங்களாக தமிழனாக இருந்த அந்த மனிதன் வெவ்வேறு இனங்களும் வெவ்வேறு நிலப்பரப்புகளுக்கும் மனிதன் படைக்கப்படாத மனிதன் உருவாகாத இடங்களுக்கு சென்று தன்னை அடாப்ட் செய்து கொள்ளும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த மண்ணின் அந்த சீதோஷங்களின் சிந்தனையின் காரணமாக வெவ்வேறு இனங்களாக உருவாகிட்டான். ஆனா இந்த குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த அந்த குமரிக்கண்டத்தின் எச்சமாக இருக்கக்கூடிய இலங்கையிலும் மற்றும் தமிழ்நாடிலும் அந்த தமிழன் எந்தவித மாற்றமும் அடையாமல் அந்த பழைய குமரிக்கண்ட நாகரிகத்தோடு அந்த பழைய குமரிக்கண்ட சிந்தனையோடு அந்த மன ஓட்டத்தோடைய வாழ்ந்து வருகிறான் இன்றைய நிலையிலும். அப்ப தமிழன் என்பவன் தமிழை தாய்மொழியாக கொண்ட ஓர் இனம். அப்ப இங்க கவனிக்க வேண்டியது, இன்றைய நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போனவங்களுக்கு கூட நம்ம வந்து அதை வந்து நம்ம இனமாக நம்ம கருதக்கூடாது. இது என்னங்கய்யா, பாலிலிருந்து தயிர் வரும், தயிரிலிருந்து மோர் வரும், மோரிலிருந்து வெண்ணெய் வரும், அதற்காக அனைத்தையும் பால் என்று சொல்ல இயலாது. பாலிலிருந்தான் வந்தது என்ற மூலம் உண்மைதான், அதுல மாற்றுக்கிறது அல்ல. ஆனா பால் வேறு, தயிர் வேறு, மோர் வேறு, நெய் வேறு, தன்மை மாறுகின்றது, அதோட வேற்றுமை இருக்கின்றது. அதனால் அடிப்படை இதுவாக இருந்தாலும் நீ வேறு நான் வேறு. அப்ப பாலையும் தயிரையும் மோரையும் எல்லாம் ஒன்னா போட்டு குடிச்சா நமக்கு தான் வயிற்று கலக்கி விட்டுரும். மலேசியாவில இருந்து பிரிந்து சென்ற சிங்கப்பூர், இன்று நான் மலேசியன் தான் சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? வாய்ப்பு இல்லையே. அவன் சிங்கப்பூரியன், அவர் பூர்வீகம் மலேசியா, இப்படிதானே பார்க்க முடியும். அதுபோலதான் தன்மை மாற்றம் அடைந்து கொண்டு. அப்ப இன்றைய காலகட்டத்தில் அரசியல் காரணங்களாலும் சூழல் காரணங்களாலும் தமிழ்நாட்டில் யார் தமிழர் என்ற கேள்வி வந்து தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, தமிழ் தேசிய இயக்கங்கள், தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட இயக்கங்கள், தமிழ்நாட்டுடைய அதிகாரம் என்பது, ஆட்சி அதிகாரம் என்பது தமிழர்களிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை வந்து உணர்ந்திருக்கிறாங்க. அதனால தமிழ்நாட்டுடைய அதிகாரம், ஆட்சி அதிகாரம் அனைத்தும் தமிழர்களிடம் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு உச்சகட்ட கோரிக்கை முன்வைக்கப்படும் பொழுது யார் தமிழர் என்ற கேள்வி தமிழர்கள் மீது திணிக்கப்படுது. அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்ல வேண்டும். அதுக்குதான் ரொம்ப ஆவலாக காத்துக்கொண்டிருக்கின்ற தமிழர் என்பது ஒரு பிறப்பின் வழி வரக்கூடிய ஒரு அடையாளம், ஒரு இன அடையாளம், ஒரு எத்னிக் அடையாளம், ஒரு ரேசியல் ஐடென்டிட்டி. இதை நீங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், ஆனால் அது பிறப்பின் வழியில் தான் வருகிறது. அது வந்து ஒரு வளர்ப்பின் விதத்திலோ அல்லது ஒரு வளர்ப்பு சூழலிலோ ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நான் மொழி மட்டும் பேசுறேன், அதனால நான் தமிழன். ஆமா, நான் மொழி தான் பேசுறேன், எனக்கு என்னுடைய தாய்மொழி தெரியாது, என்னுடைய பூர்வீகம் தெரியாது. இப்ப ஒண்ணுமே இல்லை, இங்க ஒரு அநாதை ஆசிரமத்திலிருந்து ஒரு சீன குழந்தை எடுத்துக்கொண்டு போய் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி மட்டுமே கற்று வளர்த்தாலும், அதுக்கு தமிழ் மொழி மட்டுமே தெரிந்தாலும் கூட அவர் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் தமிழன் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஆமா, ஆனா உருவத்தில் ஒத்து இருக்கிறதுனால தெலுங்கர்களையும் கன்னடர்களையும் மலையாளிகளும் உருவத்தில் ஒத்து இருக்கிற ஒரு காரணத்திற்காக அவர்களை தமிழர்கள் அப்படின்னு சொல்லிக் கொள்ற அடையாள போக்கு வந்து தமிழ்நாட்டில் அதிகமா பரப்பப்படுது. அது கிடையாது, அவர்கள் இனத்தால் வேறுபட்டவர்கள். அப்ப நம்ம என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இனம் என்பதுதான் பிரதானம், இந்த இனம் தான் ஒரு இனத்துக்கான ஒரு அடிப்படை அடையாளம், இந்த இனத்திற்கு ஒரு பெருமை மிகு அடையாளமாக நமது மொழி இருக்கிறது.